இந்த பாட்டை வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டை வந்து இந்த படத்துலேருந்து தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான படம். இப்போ அரசியல் பகடி பண்ணி வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு, பஞ்ச் டைலாக் பேசியிருக்காங்க, பாடல் வரிகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்லி சாப்ளினோட டிக்டேட்டர் வந்து ரொம்ப சிறப்பான உதாரணம் இந்த மாதிரி அரசியல் பகடி படத்துக்கு. நம்ம ஊரில் கூட வந்து சகுனி, எல்ஜிகே, இந்த மாதிரி எல்கேஜி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த எல்கேஜி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, ஒரு ஹீரோ கொண்டு வந்துருவாங்க, ஹீரோ ஹீரோயிசம் அந்த மாதிரி வந்து கதை நகர்ந்துருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை மாதிரி நம்மளையே வந்து அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படத். இந்த படத்தோட ஹீரோ நம்ம வாய்ஸை வந்து ஒரு திரையில் வந்து காமிச்சிருக்காரு ராஜமுருகன்கிறதுனால எனக்கு இந்த படம் வந்து ஏன் மக்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது இந்த படம்னா வந்து நம்மளோட வாய்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு திரையில் வந்து ஒரு நம்ம இந்த கொஞ்ச நாளாக நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒருத்தர் வந்து திரையில் பேசுகிறாருங்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த படம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக பாடல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரெண்டு காட்சிகளை இணைக்கிற படமாக இணைக்கிற விதமாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி சாங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது, அப்புறம் கனவு பாடல்கள், டூயட் பாடல்கள் இந்த மாதிரிலாம். அப்புறம் நடுவில் பார்த்தா வந்து பாடல்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படத்தில் வர ஒரு பாட்டு வந்து அந்த படத்தோட கதையவே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட கதை வந்து ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிடும். இப்போ யுகபாரதியோட இந்த பாட்டு வந்து அப்படி தான், அந்த ஜோக்கரில் வர இந்த பாட்டு வந்து இந்த பாட்டோட வரிகள் அத்தனையிலையுமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து என்ன மாதிரியான படம், அரசியலில் வந்து இப்போ நடப்பு அரசியலில் வந்து விமர்சனம் பண்ணுற படம் அப்படிங்கிறது இந்த பாட்டோட வரிகள்லேயே தெரிஞ்சிடும். யுகபாரதியை வந்து நான் எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக கவிஞர். திண்ணியத்தில் தின்ன வைத்தார்கள் மலத்தை, குமட்டல் அடிக்கிறது ஒரு வரி கூட எழுத முடியவில்லை. இந்த வரிகள் வந்து ஆக்சுவலாக வந்து போதும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஒரு ஒரு எழுத்தாளரோட மொழி அப்படிங்கிறது வந்து யாரை பற்றி இருக்கணும், யாருக்காக பேசணும் அப்படிங்கிறது, ஒரு எளிய மக்களுக்கான மொழி அப்படிங்கிறத வந்து அவர் இந்த வரிகள்லேயே வந்து அவர் சொல்லிட்டார். இந்த பாடல் வரிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு வரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வரியுமே வந்து நம்ம இப்போ கரண்ட்டில் நடந்துட்டுருக்கிற நம்ம வந்து இந்த கடந்த 10 வருஷமாக அனுபவிச்சுட்ருக்கிற அத்தனை பிரச்சனைகளோட அத்தனை பிரச்சனைகளும் ஒவ்வொரு வரிகள்லையும் வந்துடும். டிமானிட்டைசேஷன்லேருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸோட ஆதிக்கம்லேருந்து விவசாயிகளோட பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து இதுக்குள்ளே வரும். எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், நம்ம எப்போவுமே வந்து ட்ரெண்ட் அப்படின்னு மாறி போயிட்டே இருப்போம். இப்போ டெய்லி வந்து ஒரு ட்ரெண்ட் வரும், நம்ம வந்து பிரச்சனைகளெல்லாம் மறந்து அடுத்தடுத்த ட்ரெண்டுன்ற மாதிரி போயிட்டே இருப்போம். ஏன்னா இது வந்து பர்பஸாகவே வந்து அரசியல் கட்சிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பிரச்சனை வரும்போது உடனே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்மளை வந்து பேச வச்சு ட்ரெண்டாக மாற்றி நம்ம வந்து அதை மறக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ இந்த பாட்டு வந்து இதில் இருக்கிற வரிகளை பார்க்கும்போது எனக்கு யுகபாரதி வந்து எப்படி எதிர்ப்பாருன்னா, இந்த மக்களுக்கு வந்து ஒரு சொரணை வரணும், இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, நீங்கள்லாம் வந்து ஈஸியாக மறந்து போகிறீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் தீர்க்கறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி அதுக்காகவே வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இதை கேட்கும்போது தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டோட என்ன சொல்கிறது, பாட்டில் வர விஷுவல்ஸ், இதோட விஷுவல்ஸ் வந்து ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து அதுக்கு ரிலேட்டடான விஷுவல்ஸ் வரும். ஒரு மந்திரி வருவார், இது பண்ணுவாங்க இந்த மாதிரி. அதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக தோணுச்சு எனக்கு. ஒன்று வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து எஃபியில் வந்து போட்டே இருப்பாள் சோஷியல் மீடியாவில். அதே மாதிரி அந்த போராட்ட வடிவம், அவர் வந்து என்னென்ன விதமாக போராட்டம் நடத்துவார்னா பின்னாடியே போவார், தவழ்ந்து வருவார் ரோடில் இந்த மாதிரி. இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டு போகும்போது தான் அது மக்களை வந்து ரீச் ஆகுது. அந்த விதமாக அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா எல்லாராலும் பேசப்படும் போது அது வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகருது ஒரு போராட்டம். நம்மளாம் எப்படின்னா வந்து எஃபியில் வந்து ஜாலியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டுட்டு நம்ம வந்து போயிடுவோம். அதனால நமக்கு வந்து நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சிப்போம். ஆனால் வந்து அதே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒருத்த வந்து நிஜமாகவே களத்தில் வந்து போராடுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜோக்கராக தெரியும். அதுதான் வந்து இந்த பாட்டு சொல்லுது. இன்னொன்று அந்த விஷுவல்ஸ், அவரோட போராட்ட வடிவம் இருக்கு இல்லையா, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஒரு கோமாளித்தனமான போராட்ட வடிவமாக இருக்கும். அது மக்கள் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா,
அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு காமெடியன் அப்படின்ற மாதிரி அதை சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. அப்போது ஒரு போராட்டம் அல்ல ஒரு போராளிங்கிறதுக்கு அந்த போராட்ட வடிவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு சரியான முறையில் வந்து அந்த போராட்டத்தை எடுத்து சென்றிருந்தாருன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக பேசப்பட்டு ஒரு தீர்வுகளை நோக்கி கூட நகர்ந்துருக்கும். ஆனால் வந்து அதை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காமெடியனாக காமிச்சு அப்படியே முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக வந்து ராஜமுருகனுக்கு தான் வந்து பாராட்ட சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதே வந்து இந்த நடப்பு அரசியல் இருக்கு இல்லையா, இப்போ எல்லாத்தையுமே இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மோடி பற்றி இல்லை பொதுவாகவே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து அந்த ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது இருக்கு இல்லையா, எல்லாமே கொண்டு வந்திருப்பார். அதோடு வந்து அவர் வந்து நம்ம வந்து எப்படின்னா இந்த படம் வெளிவந்த அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எப்படின்னா பேன் இண்டியா மூவிஸ்க்கு தான் வந்து ஆதரவு கொடுப்போம். RRR KGF இந்த மாதிரி மூவிஸ் வரும்போது நம்ம வந்து ஆதரவு அள்ளி வழங்குவோம். அதே வந்து ஜோக்கர் கடைசி விவசாயி இந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப லேட்டாக தான் நமக்கு யாராவது எழுதணும் இந்த படம் நல்லா இருக்குது இப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அதை அப்போ தான் நம்ம வந்து ஓ நம்ம ஊர்லேயும் படம் எடுக்கிறாங்களா நல்லா அப்படின்ட்டு நம்ம போய் பார்ப்போம். அந்த மாதிரியாக வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கவனிக்கப்பட்டது. ஆனால் வந்து அதோட ஒட்டுமொத்த பாராட்டுகளையும் வந்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கு. ராஜமுருகனோட ஒரு காட்சி மொழி அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் பார்வையும் வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்ட இடமாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன். அடுத்து யுகபாரதி வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேச்சு வழக்கில் எழுதியிருப்பார் இந்த பாட்டு. ஆக்சுவலாக நக்கீரனில் இவரோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த பேச்சு வழக்கில் ஒரு பாட்டு எழுதுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து அவர் அதில் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து அதுக்காக வந்து நிறைய புத்தகம் படித்தேன்னு சொல்லியிருந்தார். இப்போது நம்ம ஒரு நிறைய ஒரு இதுவாகலாம் எழுதிடலாம், ஆனால் கலோக்கியலாக நம்ம பேசுகிற ஒரு சாமானியனோட மொழியில் எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இந்த பாடலில் வந்து அவர் வந்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் எப்படி சொல்கிறது ஒரு சட்டையரான ஒரு படமும் சரி அதோட அந்த பாடல் வரிகளும் சரி இப்போ இந்த இதில் கேட்ட மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த கேள்வியை வந்து நம்ம நேரடியாகவே கேட்கணும் ஒரு கவர்மெண்ட்டை நோக்கி இந்த மாதிரி வந்து என்னங்களா அவங்க சட்டம் அப்படின்ற மாதிரி கேட்டால் தான் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாருமே வந்து கேட்க பயப்படுறோம் இல்லை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிறோம். பட் அதை கேட்குற அந்த கேட்குற ஒரு பாட்டு வரும்போது வந்து அட்லீஸ்ட் இந்த பாட்டெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் போடலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. அட்லீஸ்ட் கேட்டுட்டு அவங்கெல்லாம் கேட்டாலாவது சரி அட்லீஸ்ட் அடுத்த கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். ரொம்ப சிறப்பாக அமைந்த பாடல் வரிகள் இது. தேங்க்யூ.